ஈகோ அதை தாண்டி சுயநலம் இல்லாத வாழ்க்கை, சுயநலத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை, ரெண்டும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, முதல்ல உன்னை பார்த்துக்க, அப்புறம் நீ மற்றவங்களை பாரு. முதல்ல உன்னை நேசிக்க தெரிஞ்சால் தானே நீ அடுத்தவங்களை நேசிப்ப. இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான எண்ணம், ரொம்ப தவறான எண்ணம். அவங்க சொல்லி கொடுக்குறதே ஆரம்பத்தில் முதல்ல உன்னை பார்த்துக்க, அப்புறம் நீ அடுத்தவங்களை பார்த்துக்கன்னா சத்தியமாக அது முடியாது. ஒன்று, உன்னால் உன்னை பார்த்துக்க முடியும், இல்லைன்னா மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஏன்னா இருக்கிறது ஒரு இருதயம் தானே. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மூளை இல்லாமல் நல்லது செஞ்சிடாதுன்னு சொல்லுவாங்க. தப்பு. நல்லது செய்யும்போது மூளை தேவையில்லை. நல்லது செய்யணும்னா மனசு மட்டும்தான் வேணும். நீங்கள் மூளைக்கு வேலை கொடுத்துடாதீங்க, ரொம்ப தவறு. இந்த ஃபுட்பால் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், காற்றை வாங்கிட்டு வெளியே கொடுக்காது, அதனால் எல்லோரும் போட்டு உழைப்பான். இந்த ஃப்ளூட்டு பாருங்கள், கொடுக்குற காற்றையே ஏழு விதமாக அந்த காற்றை வெளியே தள்ளிடும், அதனால் அது மியூசிக்காக மாறுது. எதை அடைக்கணுமோ யாரை அடைச்சி இங்கே விடணுமோ அங்கே விட்டுட்டோம்னா, விடுற காற்றை முதல்ல வெளியே விடணும், அவ்வளோதான். நம்ம கொடுக்குற காற்றை அந்த ஃப்ளூட் வாங்கிட்டு அதை வச்சுக்கிறது இல்லை, அது வெளியே கொடுத்துருதா, எவ்வளோ அழகான மியூசிக்கு, எத்தனை பேர் அதை லைக் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதே ஃபுட்பாலை உதைக்கிறாங்க, வாங்கின காற்றை உள்ளே வச்சுக்குது, திருப்பி தருதில்லை, அதனால் உதைக்கப்படுது. வாங்கின காற்றை அழகாக இசையாக வெளியே கொடுக்குது, அதனால் அதை ரொம்ப பேர் மதிக்கிறாங்க, அதில் இசை கொடுக்குறாங்க. இவ்வளோதாங்க, சுயநலமான வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை, நம்மளுக்காக மட்டும் வாழ்கிற வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக மட்டும் வாழ்கிற வாழ்க்கை. எவ்வளோ அழகு இல்லை, அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சதுக்கப்புறம் அதில் நான்கிறது கிடையாதுங்க.